கோவையில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்த வழக்கில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமியை தான் கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தனிப்படை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பன்னிமடையில் 6 வயது சிறுமி கடந்த 26ஆம் தேதி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். முதலில் இந்த வழக்கை தடாகம் போலீசார் விசாரித்த நிலையில் பின்னர் துடியலூர் மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவை எஸ்பி உத்தரவின் பேரில் 13 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் சிறப்பு கவனம் செலுத்திய தனிப்படை போலீசார் கடந்த 6 நாட்களில் 300க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவலின் அடிப்படையில் தொண்டாமுத்தூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவரை தனிப்படை போலீசார் இன்று காலையில் கைது செய்தனர். சம்பவம் நடந்ததன்று சிறுமியின் வீட்டின் அருகே துக்க நிகழ்ச்சிக்கு சந்தோஷ்குமார் சென்றார் என்பதும், சிறுமியின் சடலத்தின் மீது போர்த்தப்பட்டிருந்த டிஷர்ட் அவருடையதுதான் என்றும் தனிப்படை போலீசார் புலன் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்த விசாரணையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றதாக சந்தோஷ்குமார் வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சிறுமியின் உடலை வீட்டிற்குள் போட்டு வைத்திருந்ததாகவும், நள்ளிரவில் அனைவரும் தூங்கிய பிறகு வீட்டின் அருகே இருந்த சந்தில் சந்தோஷ்குமார் போட்டுவிட்டதாகவும் போலீசார் கூறினர். தொண்டாமுத்தூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் தனது மனைவியை பிரிந்து உளியம்பாளையம் பகுதியில் வசித்து வருகிறார். அவ்வப்போது தனது பாட்டி வீடான பன்னிமடை கஸ்தூரி நாயக்கன்பாளையம் புதூருக்கு வந்து சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சிறுமி காணாமல் போன போது சந்தோஷ்குமார் சம்பவ இடத்தில் இருந்துள்ளதற்கு ஆதாரமாக அந்த பகுதியில் உள்ள செல்போன் டவரில் அவரது செல்போன் எண் பதிவாகி இருந்துள்ளது. இந்த வழக்கில் தனது மகனுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்றும், பொய்யான தகவலின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் சந்தோஷ்குமாரின் தந்தை கனகராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். எங்கள் ஃபேமிலியை விசாரிக்கிறீங்களா? ஒவ்வொரு ஆளுகளும் நீங்கள் விசாரிங்க, எங்கள் ஃபேமிலியை பூரா விசாரிங்க. அவனை எங்கே இருந்தாலும் பாருங்கள். இப்போ போலீஸ் உங்கள்கிட்ட ஏதாச்சும் விசாரிச்சாங்க? எங்கள் கூட வந்து எந்த எப்படியப்பா நடந்துச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. சார், நாங்கள் அந்த சைடை போகலை. நாங்கள் வெடிவரில் இதே இடம், இந்த இடத்த விட்டு நாங்கள் யாருமே நகர கிடையாது. எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. அக்கா வந்து டெத்தாகி உள்ள ரூம் இந்த சாலையில் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து வெடிவரிலும் இதே இடத்துல தான் உட்காந்துருந்தோம். இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தோம். யாருமே கண் அசர் கிடையாது. அவன் எங்கள் கண் எதுக்குலையோ அவனே கூட உட்காண்டிருக்கிறான். எப்படி தவறு நடக்க முடியும்? அப்போ யாரோ ஒருத்தர் காசை கொடுக்குறாங்க, காசை கொடுத்தா வேறு எவன ஒருத்தர் ஏமாந்து வந்திருந்தா அவன் தலையில் கட்டி விட்டு போகிறது தானே? தீர விசாரிங்க. நான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, தீர விசாரிங்க. உண்மையாக இருந்தால் நீங்கள் என்கவுண்டரே பண்ணுங்க, நான் மறுக்கவே மாட்டேன். கைது செய்யப்பட்ட சந்தோஷ்குமாரை சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்து சென்று எப்படி குற்றம் நடந்தது என்பதை போலீசார் விளக்கம் பெற்றனர். இதைத் தொடர்ந்து நீதிபதி வீட்டில் சந்தோஷ்குமார் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியிலும் போட்டியிடுவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது. இதன் மூலம் தென் மாநில மக்களின் கவனத்தை ஈர்க்க காங்கிரஸ் முயற்சித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட முதல் வேட்பாளர் பட்டியலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியாகாந்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ரேபரேலி தொகுதியிலும், ராகுல்காந்தி அமேதி தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே அமேதி தவிர்த்து தென் மாநில தொகுதி ஒன்றில் ராகுல்காந்தி போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ஏ கே அந்தோணி டெல்லியில் செய்தியாளரிடம் பேசினார்.
அப்போது இரண்டு தொகுதிகளில் போட்டியிட ராகுல்காந்தி விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும், கேரளாவின் வயநாடு தொகுதியில் இருந்து அவர் போட்டியிட உள்ளதாகவும் ஏ கே அந்தோணி அறிவித்தார். Finally, he has given his consent, and that now I am very happy to inform you that Rahul Gandhi will contest from Wayanad parliamentary constituency from Kerala. While selecting Wayanad, there are many considerations. One of the major considerations was, since the request was mainly from கர்நாடக, கேரளா அண்ட் தமிழ்நாடு. ராகுல்காந்தி போட்டியிட உள்ள வயநாடு மக்களவை தொகுதி தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மூன்று மாநில எல்லையில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் நீலகிரி மக்களவை தொகுதியை ஒட்டி அமைந்துள்ள வயநாடு மக்களவை தொகுதி கடந்த 2009 முதல் உருவாக்கப்பட்டது என்பதும், தொடர்ந்து நடந்த இரண்டு மக்களவை தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சியே வென்ற தொகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி, வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிட முடிவு செய்திருப்பது தென் மாநில மக்களை பெருமைப்படுத்துகிற நிகழ்வு என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் இந்த அறிவிப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு கேரளாவில் இடதுசாரிகளை காங்கிரஸ் கட்சி குறிவைத்து எதிர்ப்பதை உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார். It is the left democratic front which is the main force fighting the BJP there, and to pit a candidate like Rahul Gandhi against the left means that the Congress party is going to target the left in Kerala. This is something which we will strongly oppose, and in this election we'll work to ensure the defeat of Rahul Gandhi in Wayanad. திருவனந்தபுரத்தில் செய்தியாளரிடம் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ராகுல்காந்தி பாஜகவுக்கு எதிராக போட்டியிடுவதற்கு பதிலாக இடதுசாரிகளை எதிர்த்து போட்டியிடுவதாக விமர்சித்தார். வயநாட்டில் போட்டியிடும் ராகுல்காந்தியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்கடிக்கும் என்றும் பினராயி விஜயன் தெரிவித்தார். பிரதமர் வேட்பாளர்கள், தேசிய தலைவர்கள் மக்களவைத் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது புதிதல்ல. அவ்வாறு நேரு குடும்பத்தைச் சேர்ந்த தென் மாநிலத்தில் போட்டியிடும் மூன்றாவது நபர் ராகுல்காந்தி ஆவார். முதன் முதலில் எமர்ஜென்சிக்கு பிறகான மக்களவைத் தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் தோற்கடிக்கப்பட்ட இந்திராகாந்தி, அதற்கு அடுத்த தேர்தலில் அதாவது 1978 கர்நாடக மாநிலத்தின் சிக்மகளூர் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்றார். இந்திராகாந்திக்கு அரசியலில் மறுவாழ்வு அளித்ததாக கருதப்படும் 1980 மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் போட்டியிட்ட போதும் ஆந்திர மாநிலத்தின் மேடாக் தொகுதியில் போட்டியிட்டு பெரு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1999 மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் போட்டியிட்ட சோனியா காந்தி கர்நாடக மாநிலத்தின் பெல்லாரி தொகுதியிலும் போட்டியிட்டார். இந்திரா காந்தி சோனியா காந்திக்கு பிறகு தென் மாநிலங்களில் போட்டியிடும் மூன்றாவது காங்கிரஸ் தலைவராக ராகுல்காந்தி உருவெடுத்துள்ளார். அமைதியில் தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகவே கேரள மாநிலம் வயநாட்டுக்கு ராகுல்காந்தி சென்றுவிட்டதாக பாஜக தலைவர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தாம்பூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பங்கேற்று பேசினார். அப்போது ராகுல்காந்தி கேரளாவுக்கு தப்பி செல்வது எதற்காக என வினவினார். அமைதியில் எதுவும் செய்யாததால் தோற்றுவிடுவோம் என ராகுல்காந்திக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும், அதனாலேயே அவர் கேரளாவுக்கு சென்றுவிட்டதாகவும் அமித்ஷா சாடினார். தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் காங்கிரஸ் லீடர் டாக்ஸ் ஆஃப் கில்லிங் மோடி. தமிழ்நாட்டில் நடைபெறும் போராட்டங்களை சமாளிக்கவே நேரம் சரியாக இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் பேசினார். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தலைவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். அதை தொகுப்பாக பார்க்கலாம். மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக வெளியிடும் தேர்தல் அறிக்கையில் உள்ள வாக்குறுதிகள் தேர்தலுடன் முடிவடைந்துவிடும் என தெரிவித்தார். போராட்டங்களை தூண்டிவிடுவதே திமுக தலைவர் ஸ்டாலின் தான் என குற்றம் சாட்டினார். ரெண்டு ஆண்டு காலத்தில் நான் சந்திக்காத போராட்டமே கிடையாது. கிட்டத்தட்ட 35,000 மேற்பட்ட போராட்டம் ஆண்டு ஒன்றுக்கு
அவ்வளவு போராட்டத்தை தூண்டி விடுவார். ஸ்டாலின் ஒரு நாள் கூட ஆட்சி நிம்மதியா செய்ய விட மாட்டார். தினம் தூண்டி விட்டு ஏதாவது ஒரு போராட்டம் தூண்டிட்டே இருப்பார். அந்த போராட்டக்காரர் அழைத்து பேசி சமாதானப்படுத்தி தீர்வு காலத்திற்கு போது போனாய் எங்களுக்கு இதுவே நேரம் சரியா போதும். அவ்வளவு போராட்டத்தையும் நாங்க சமாளிச்சு இப்ப நல்ல அனுபவம் ஆயிடுச்சு. அவர்னால எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு. போராட்டத்தை சமாளிக்க முடியுமா? கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் செல்லகுமாரை ஆதரித்து உழவர் சந்தை பகுதியில் இன்று காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது அவரை சூழ்ந்த மக்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் முண்டியடித்து தங்களது செல்போன்களில் செல்பி எடுத்தனர். ஆனந்த் தியேட்டர் சாலை சந்தை பகுதியிலும் இவ்வாறு ஏராளமானோர் தங்களது குழந்தைகளையும் தூக்கி வந்து மு க ஸ்டாலினுடன் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் சாலையோர கடையில் அமர்ந்து டீ குடித்த மு க ஸ்டாலின் அங்கிருந்த சிறுவர்களையும் அழைத்து பேசி மகிழ்ந்தார். அப்போது பெண் ஒருவர் ஸ்டாலினின் கன்னத்தை கிள்ளி வாழ்த்தினார். வேலூர் மக்களவை தொகுதி புதிய நீதி கட்சி வேட்பாளர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ஜோதிடரின் பேச்சை கேட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் பல வண்ணங்களில் உடையணிந்து வருவதாகவும் விமர்சித்தார். ஜெயலலிதாவின் ஆத்மா தங்களை பார்த்து கொண்டிருப்பதால் பயபக்தியுடன் வேலை செய்து வருவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் மற்றும் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வெங்கடேசன் ஆகியோரை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் இடையான தேர்தல் இது என குறிப்பிட்டார். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று கூறினார் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். 2000 பேருக்கு கூட வேலை கிடைக்கவில்லை. வங்கி கணக்குகளிலே உங்களுக்கு வீட்டுக்கு வீடு 15 லட்சம் கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்துக் கொண்டு கொடுக்கும் என்பதை போல வந்து பணம் கொட்டும் என்று சொன்னார். பணம் வரவில்லை என்பது மட்டுமல்ல, நம்பி வங்கி கணக்குகளை தொடங்கி 5000 ரூபாய் ஸ்டேட் வங்கியிலே சேமிப்பு தொகை 100 ரூபாய் குறைந்தாலும் அபராதம். கள்ளக்குறிச்சியில் அமமுக வேட்பாளர் கோமுகி மணியனை ஆதரித்து டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அப்போது மே 23 தேதிக்கு பிறகு பிரதமர் மோடியின் டாடி வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்ற முடியாது என கூறினார். இந்த ஆட்சியில அமர்ந்திருக்கின்ற நம்ம அண்ணன் பழனிசாமி கம்பெனி மே 23 அதற்கு நீங்கள் முழுவதும் எழுதுகிறீர்கள். காரணம், 18 தொகுதியில் இடைத்தேர்தல், ஒரு மினி சட்டமன்ற இடைத்தேர்தல். காரணம், 8 தொகுதியில் ஜெயிக்கலன்னா அண்ணன் பழனிசாமி அன்கவெல்லாம் வேலை இல்லை. டெல்லியில், சென்னையில், டெல்லியில் இருக்கிற மோடி தான் இந்த நாள் காப்பாற்றிட்டு இருந்தாரு. இனிமே மோடியோட டாடி வந்தாலும் இவங்களை காப்பாற்ற முடியாது. 18 தொகுதி இடைத்தேர்தலில் 1 தொகுதியில் கூட அதிமுகவால் வெற்றி பெற முடியாது என தினகரன் கூறினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மண்புழு என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் அவரை வைரஸ் கிருமி என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சசிகலா கால மண்புழுவை போல நகர்ந்து போய் பதவி வாங்கிட்டு யார் இந்த சசிகலா கேட்டது? எடப்பாடி. இது சந்தர்ப்பம். நான் படிப்படியாக தான் வளர்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறேன். சசிகலா இதற்கெல்லாம் காரணம் இல்லை என்று சொல்றது சந்தர்ப்பவாதம். தினகரனை சகோதரர் சகோதரன் சொல்லி ஆர்கேநகர் தேர்தலில் போய் ஓட்டு கேட்டீங்களே, அது சந்தர்ப்பவாதம். பன்னீர்செல்வத்துக்கு வேற வேலை வேலையே இல்லையா என்று சொன்னது சந்தர்ப்பவாதம். நான் வந்து விவசாயிக்கு நண்பனா இருக்கிறேன். மண்புழுவா இருந்து விவசாயியுடைய நிலத்திலேயே அடிவுரமா இன்னைக்கு அந்த வேளாண் பெருமக்களுக்கு இயற்கை உரத்தை கொடுக்கப்படுது மண்புழு. அது கூட தெரியாது பேசிட்டு இருக்காரு அவரு. ஆனா விவசாயி பத்தி அவருக்கு தெரியாது. ஆனா ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் நாம் பயிரிடுகின்ற பயிரிடுறோம்ல அந்த பயிரை தாக்குகின்ற வைரஸ் கிருமி, விவசாயிகளுடைய பயிரை தாக்குகிற வைரஸ் கிருமி.
அந்த வைரஸ் கிருமியை விவசாய பெருமக்கள் அழிப்பார்கள். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் அன்பின் பொய்யாமொழியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் திண்டிவனம் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நேர்மையும் தாங்களும் நெருங்கிய உறவினர்கள் என தெரிவித்தார். இந்த முறை உங்கள் ஓட்டுகளை நேர்மையான ஒரு கட்சிக்கு வாக்களியுங்கள். நான் மக்கள் நீதி மய்யம்னு சொல்லவே தேவையில்லை. நேர்மையும் நாங்களும் நெருங்கிய உறவினர்கள். திருச்செந்தூர் அருகே உள்ள கீழநாலு மூலைக்கிணறு கிராமத்தில் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த சிலர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியவாறு நின்றதால் அங்கு பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் அதிமுகவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வைக்கவில்லை என்ற கோபத்தில்தான் ஜெயலலிதா தன்னை திட்டியதாக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து காலாப்பட்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரங்கசாமி, அதிகார போட்டியால் புதுச்சேரியை காங்கிரசார் குட்டிச்சுவராக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். யாரு மேல அவங்களுக்கு கோபம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஏமாத்துறவங்க மேலதான் அவங்களுக்கு கோபம் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. வேற ஒரு சொல்லியிருக்காங்க முதல்ல இருக்கும்பொழுது. நான் காங்கிரஸ்ல முதலமைச்சராக பொறுப்பிருக்கு போது அப்ப என்ன பார்க்க வந்து பேசியிருப்பாங்க, பேசியிருப்போம் அப்ப சொல்லுவாங்க. அதனால அம்மா வந்து என் மேல உள்ள ஒரு அன்புல போறது கூட்டணி வைக்கவில்லையே ஒரு கோபத்துல சத்தம் போட்டு போனாங்க. வேற ஒன்று அதனாலதான் அந்த ஆட்சி இல்லாம இருக்கிறாங்க. அந்த கூட்டணி அமைச்சிருந்தா எங்க ஆட்சி தான் இருந்திருக்கோம். அது ஒண்ணு இருந்துட்டோம் மாற்றத்திறந்து இருக்க முடியும். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜி செல்வம் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு இல்லத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தனது பரப்புரையை தொடங்கினார். காஞ்சிபுரம் பெருநகர பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் அவர் வாக்கு சேகரித்தார். ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் செந்தமிழன் பரிசுப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஆரணி தொகுதிக்கு உட்பட்ட பூசமலை குப்பம் சிறுமூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். தேர்தலுக்கு பின் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என திமுக கூட்டணி சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். தொகுதிக்கு உட்பட்ட திருவாடானை சுற்றுவட்டார பகுதிகளில் நவாஸ்கனி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கவில்லை, அதை பெற்றுத் தருவதற்காக உறுதியளித்திருக்கின்றேன். விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலே ஒரு மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள், அதற்கும் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றேன். இந்த பகுதியிலே பேங்க் இல்லை, வங்கி ஒன்று தூங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்மாய்கள் எல்லாம் தூர்வார்ப்படாமல் இங்கே நீர் ஆதாரத்தை தேக்கி வைக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கின்றது. அதற்கும் நிதி ஒதுக்கி அதையெல்லாம் நான் முயற்சி செய்து கண்மாய்கள் எல்லாம் தூர்வாருவதற்கு ஏற்பாடு செய்வேன் என்று கூறியிருக்கின்றேன். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதன் காட்டுப்பாக்கம் ஊராட்சி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பல்வேறு இடங்களில் பெண்கள் அவருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்களை துண்டு பிரசுரங்களாக அவர் வழங்கினார். வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாள் தொகுதிக்கு உட்பட்ட ராயபுரம் பனைமரத்தொட்டி பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். தென்சென்னையில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து இளைஞர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சென்னை மயிலாப்பூரில் திரண்ட இளைஞர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் பெயரில் தொடங்கப்பட்ட இணையதளத்தை அங்குள்ள மக்களுக்கு அறிமுகம் செய்தனர். பின்னர் அவருக்கு ஆதரவாக வீதி வீதியாக சென்று இளைஞர்களும் இளம் பெண்களும் வாக்கு சேகரித்தனர். அப்போது துண்டு பிரசுரங்களையும் அவர்கள் விநியோகித்தனர். மக்களின் பிரச்சினைகளை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் உணர்ந்து பேசுவதாகவும் அவரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவோம் எனவும் இளைஞர்கள் தெரிவித்தனர்.
அது நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது தமிழச்சி தங்கப்பாண்டியன். இங்கே தென் சென்னையிலேருந்து போகிற ஒரு கேண்டிடேட் வந்து பாராளுமன்றத்தில் மாநில சுயாட்சியை பற்றி பேசுவாங்க, இந்தி திணிப்பை பற்றி பேசுவாங்க, அவங்க வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையான நீட்டை பற்றி பேசுவாங்க, அதுக்கான குரல் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. டீ கடையில் டீ ஆற்றிய வேட்பாளர், காற்றில் பறக்கவிடப்பட்ட பரிசு பெட்டிகள், வாக்கு சேகரிக்க வந்தவரின் மோதிரத்தை உருவிய தொண்டர்கள் என இன்றைய பிரச்சார களத்தில் நடந்த சில வேடிக்கையான நிகழ்வுகளை இப்போது காண்போம். அரசியல் கட்சி தலைவர்கள் தேநீர் கடையில் அமர்ந்து டீ அருந்துவதை வாடிக்கையாக கொண்டுவிட்ட நிலையில் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனன் ஒருபடி மேலே ஏறி டீ ஆற்றினார். சோழிங்கநல்லூரில் உள்ள கந்தஞ்சாவடியில் வாக்கு சேகரித்த ஜெயவர்தனன் டீ கடையில் நின்று கொண்டு எதில் எதை ஊற்றுவது என கேட்டு கேட்டு டீ போட்டு கொடுத்தார். ஆனால் சர்க்கரை போட மறந்துவிட்டார். மதுரை அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் விளையாட்டு வீரர்களுடன் சேர்ந்து கூடைப்பந்து விளையாடி வாக்கு சேகரித்தார். தஞ்சை ரயில் நிலையம் முன் அமமுகவினர் பரிசு பெட்டிகளை கேஸ் பலூனில் கட்டி காற்றில் பறக்கவிட்டு பரப்புரையை தொடங்கினர். அப்போது பரிசு பெட்டிகளையும் அவர்கள் விநியோகித்தனர். சாலையில் செல்வோர், வாகனங்களில் செல்வோர் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பரிசுகளை வாங்கி சென்று பிரித்து பார்த்தபோது அதில் ஏதும் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்தனர். ஆந்திர மாநிலம் குண்டூரில் பேருந்து யாத்திரை மூலம் வாக்கு சேகரித்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஒய் எஸ் ஷர்மிளாவின் மோதிரம் உருவப்பட்டது. பேருந்தில் இருந்தபடி தொண்டர்களுக்கு கை கொடுத்த போது அவரது விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை கூட்டத்தில் இருந்த ஒருவர் உருவினார். தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, சூலூர் உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கும் உடனடியாக தேர்தல் நடத்த கோரி திமுக சார்பில் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் மீண்டும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக இருந்த 22 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைந்து தேர்தல் நடத்தப்படுகிறது. திருப்பரங்குன்றம், ஓட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் வழக்கு காரணமாக தேர்தல் நடத்தப்படாத நிலையில் சூலூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் உடல்நலக் குறைவால் காலமானார். எனவே இந்த தொகுதியையும் சேர்த்து காலியாக உள்ள 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்தக்கோரி திமுக சார்பில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் அண்மையில் மனு அளிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் உரிய நேரத்தில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 4 தொகுதிகளுக்கும் உடனடியாக தேர்தல் நடத்த கோரி திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவை இன்று மீண்டும் சந்தித்து மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட 24 நாட்களில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலையில் மக்களவைத் தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிவடைவதற்கு 45 நாட்கள் வரை அவகாசம் உள்ளதாகவும், அதற்குள் தமிழகத்தில் காலியாக உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்தி முடிக்கலாம் என்றும் கூறினார். அதாவது மே மாதம் 19 தேதி தான் லாஸ்ட் ஃபேஷன் எலெக்ஷன் நடக்கிறது. இந்த மே 19க்குள் இந்த தேர்தலை நடத்துவதற்கு போதுமான கால அவகாசம் ஏறத்தாழ 45 நாட்கள் இருக்கிறது. 24 நாட்கள் இருந்தால் போதும் தேர்தல் நடத்தலாம். ஆகவே இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். குஜராத்தில் இதே போல் இந்த மாதம் 7 தேதி காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து பிஜேபிக்கு போனார்கள். 11 தேதி ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபிக்கு போனார். ஆனால் 14 தேதியே அங்கே தேர்தல் 3 தொகுதிக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக குஜராத்துக்கு ஒரு நீதி, தமிழகத்துக்கு ஒரு நீதியா? திமுகவின் இந்த மனு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, காலியாக உள்ள 4 தொகுதிகளுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்ததும் தேர்தலை நடத்த தயாராக இருப்பதாக விளக்கம் அளித்தார். இதில் சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி அவங்களுடைய உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது தவிர இன்னைக்கு திமுகலையும் இது ஒரு மனு இங்கே கொடுத்துருக்காங்க.
இது நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அஃப்கோர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியும். அப்புறம் இங்கேருந்து என்னென்ன இன்புட் கொடுக்கணுமோ அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். கோர்ட் கேஸ் எல்லாம் என்ன நிலையில் இருக்கிறது, அப்புறம் அசம்பிளி செக்ரட்டரியேட்லேருந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு, டேத் ஆஃப் ஏ மெம்பர், அதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன் டீட்டெயில் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்புறம் எப்போ டேட் சொல்கிறாங்களோ அப்போ நாங்கள் எலெக்ஷன் பண்ணுவோம். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை அப்பட்டமான மனித உரிமை மீறல் என திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சோதனை தொடர்பான தகவல்களை வருமான வரித்துறை தங்களுக்கு தெரிவிக்கவில்லை என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் துரைமுருகனின் வீடு, அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். இந்த சோதனைக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என்றும், துரைமுருகனை முடக்குவதன் மூலம் திமுகவை முடக்க நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நேற்றைய தினம் துரைமுருகனுடைய வீட்டிலே நடைபெற்றிருக்கிற அந்த வருமான வரி ரைடு என்று சோதனை என்று சொல்வது மிக மிக எல்லா வகையிலும் அத்துமீறல், சட்டத்துக்கு விரோதமானது, மனித உரிமை மீறக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். முன்னதாக வருமான வரித்துறையினர் சோதனை குறித்து விளக்கம் அளித்த துரைமுருகன், தமது மகன் கதிர் ஆனந்தை தூங்கவும் விடாமல் வெளியிலும் விடாமல் 24 மணி நேரம் விசாரித்ததாகவும், கை செலவுக்காக வைத்திருந்த பணத்தையே வருமான வரித்துறையினர் கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவித்தார். 24 மணி நேரம் அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய மகனை தூங்க விடவில்லை. 24 மணி நேரமும் அவர் விழித்து நிற்கிறார், சரியாக விடவில்லை. ஒரு தந்தை என்ற முறையில் எனக்கு பாசம் கண்ணீரை வரவழைத்தது. இந்நிலையில் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற சோதனைக்கு கண்டனம் தெரிவித்த திருச்சி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர், அதிமுக அமைச்சர்கள் வீடுகளிலும் சோதனை நடத்துவார்களா என கேள்வி எழுப்பினார். இவ்வளவு நாள் எங்க போனாங்க, யார் வீட்டுல ரைட் பண்றது? அதான் எங்காவது போய் ரைட் பண்றது கொள்றதுன்னா, இந்த ஆட்சி வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா துரைமுருகன் இங்க தானே இருந்தாரு, தமிழ்நாட்டிலான இருக்காரு. துரைமுருகன் வீடு இங்க தானே இருக்கு, நேதா வீடு கட்டி குடி வந்தாரு. இப்ப 5 வருஷமா ரைட் பண்றதுனா முன்னே பண்ணிருக்கலாமே. தேர்தல் நேரத்தில் அவர் மகன் போட்டி போடுற நேரத்தில் போய் அவர் வீட்டில் வந்து ரைட் பண்ணுறது சட்ட ரீதியாகவும் தவறு. இது வந்து அரசியல் நேர்மை இல்லாத மோடியினுடைய எதிரிகளை பழிவாங்கக்கூடிய ஒரு கோழைத்தனமான கண்டனத்திற்குரிய செயலாகும். பணத்தை குவித்து வைத்து விநியோகிப்போரை தடுத்தால் தோல்வி பயம் என கூறுவதா என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், பணப்பட்டுவாடா சர்வசாதாரணமாக நடப்பதால் அதை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போ இவங்க வந்து பணத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொண்டு குவிப்பாங்க, இவங்க நிறுவனங்களில் வந்து பணத்தை கொண்டு வச்சிருப்பாங்க, விநியோகிப்பாங்க, அதை எதுவும் தடுக்கக்கூடாது. தடுத்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா உடனே தோல்வி பயம், தடுத்தாக வேண்டும். ஊரை அடித்து உலையில் போடக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, அதை தடுக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது, தடுத்தாக வேண்டும். இதனிடையே துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்தியது தொடர்பான விவரங்களை வருமான வரித்துறை தரவில்லை என்றும், அந்த தகவல்கள் கிடைத்த பிறகே ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ஐடி டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாஃப் ஒரு மாவட்டத்தில் இருப்பாங்க, அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டோட என்ன ப்ரொசீஜர் இருக்குமோ அது மாதிரி அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முழு ரிப்போர்ட் நம்மக்கிட்டே இதுவரைக்கும் வரல. நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரோட ப்ரிலிமினரி ரிப்போர்ட் படி ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் தான் அது கேஷ் அது சீஸ் பண்ணியிருக்காங்க. அது ப்ரிலிமினரி ரிப்போர்ட். பட் இதில் ஏன்னா இன்கம் டேக்ஸ் தான் ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க, அவங்க நம்மக்கிட்டே டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்தா நான் இதில் வேறு சொல்லுவேன். துரைமுருகன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை தற்போது தேர்தல் களங்களிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றதில் ஆளும் கட்சியின் தலையீடு இல்லை என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார்.
வேலூர் மாவட்டம் காவிரிப்பாக்கம் அருகே உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் வழிபட்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், விஜயகாந்தின் தேர்தல் பிரச்சார பயணம் விரைவில் வெளியிடப்படும் என்றார். தேர்தல் கமிஷன் நடத்துறது தவணை ஒழிய இது ஆளுங்கட்சியோ மத்திய அரசோ நடத்துறது கிடையாது. ஏன் சொல்றேன்னா, தலைமை செயலகத்துக்குள்ளேயே போய் அப்பயே ரைடு பண்ணவங்க தான், தலைமை செயலாளர் வீட்லயே ரைடு பண்ணவங்க தான். ஸோ அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அது பிரகாரம் தான் தேர்தல் கமிஷன் நிச்சயமாக நடந்து கொள்ளும். அதுல ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியா, நாட்டு கட்சியா, ஆளாத கட்சியா, அதெல்லாம் அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் மேல போய் அவங்க செக் கொடுக்கும். காங்கிரஸ் ஆட்சியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் இல்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் விவாதிக்க தயார் எனவும் அவர் கூறினார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சிறப்பு நேர்காணலில் பேசிய அவர், மக்கள் பிரச்சினைகளை திசை திருப்பவே தேசபக்தி என்பதை பாஜக கையில் எடுப்பதாக விமர்சித்தார். மும்பை தாக்குதலுக்கு பிறகு காங்கிரஸ் எந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான ஒன்றை செய்யல. நேற்றைக்கு பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து கூட, மும்பை தாக்குதலுக்கு உரிய எதிர்வினையை அன்றைய காங்கிரஸ் அரசு ஆற்றியிருந்தால் எல்லை தாண்டிய பயங்கரவாதம்ன்ற ஒன்று ஊக்குவிக்கப்பட்டிருக்காது. பாகிஸ்தான் தூண்டக்கூடிய ஒரு தீவிரவாத நடவடிக்கை இந்திய மண்ணில் அரங்கேறி இருக்காது. இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எடுத்த பிறகு ஏன் இன்னும் தாக்குதல் நடக்குது? ஏன் இன்னும் ஊடுருவல் நடக்குது? இவர் ஒரு முறை துல்லிய நடவடிக்கைங்கிறாங்க, அது இராணுவத்தினுடைய முன்னாள் தலைமை தளபதியே சொல்லிட்டார். இது முன்பும் நடந்திருக்கிறது, இன்றும் நடந்திருக்கிறது, எதிர்காலத்திலையும் நடக்கும்ங்கிறார். எந்த தேதிகளில் காங்கிரஸ் ஆட்சியில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பதே ஒரு தவறான சொற்றொடர். எல்லையை தாண்டி நம்முடைய படை போய் சில நடவடிக்கை எடுப்பது தான். அது முன்பும் நடந்திருக்கிறது, தேதியெல்லாம் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நான் தேதிகள்லாம் சொல்கிறேன். ஆக இது புதிய நடவடிக்கை அல்ல. சரி, இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க, இதற்கு உதாரணமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு ஏன் தாக்குதல் நடக்குது? அதோடு நின்றுக்கணுமா இல்லையா? நிற்கலையே. மீண்டும் சொல்கிறேன், பம்பாய் தாக்குதலுக்கு பிறகு காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் அரசு இருந்த வரை 2014 மே மாதம் 26 வரை பாகிஸ்தானிலிருந்து வந்த பயங்கரவாதிகள் இந்திய மண்ணில் தாக்குதலே நடத்தலை. திரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் விவாதத்துக்கு வரணும்னா கூட்டிகிட்டு வாங்க, விவாதிப்போம். பாதுகாப்புத்துறையில் என்ன நடக்கிறது என்பதே அவர்களுக்கு தெரியாது. அவர் பாதுகாப்புத்துறையை நடத்தலை. இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் பாஜக அந்த அரசு அவங்க முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, அந்த தாக்குதலை கேள்வி எழுப்புறதே தவறு. நீங்கள் வந்து இராணுவத்தை குறை சொல்கிறீர்கள், ஒரு அரசாங்கத்தை குறை சொல்லலாம். அவங்க நேற்றைய பாதுகாப்பு அமைச்சருடைய பேட்டியும் சரி, உள்துறை அமைச்சருடைய கருத்தும் சரி, ரெண்டு கருத்துக்களை சொல்கிறாங்க. வங்கதேச பிரிவினை ஒன்று வந்த நேரத்தில் இந்திரா காந்தியை பாஜக பாராட்டியது, அப்படி நீங்கள் வந்து பாலக்கோட் தாக்குதலுக்காக நரேந்திர மோடியை பாராட்ட வேண்டாமான்னு ராஜ்நாத் கேட்குறார். நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்கறதே, அந்த தாக்குதலில் எவ்வளோ பேர் இழந்தாங்கன்றதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கறதே ஒரு அரசியல். அவங்க என்ன செல்ஃபி எடுத்துட்டு வர முடியுமான்னு நிர்மலா சீதாராமன் கேட்கிறாங்க. அந்த இரண்டு பேரும் பத்திரிகைகளை படிக்கிறதே இல்லை போல இருக்கு. நாங்கள் ஆங்கிலத்தில், ஹிந்தியில், தமிழில் தான் நீ கேள்வி கேட்குறோம். என்ன சொல்கிறோம்? பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக மீண்டும் சொல்கிறேன். இந்திய விமானங்கள் எல்லையை தாண்டி சென்று பாலக்கோட்டில் குண்டுகளை அல்லது ஏவுகணைகளை ஏவினார்கள் என்பதில் யாருமே மறுப்பு கிடையாது. அதற்காக இந்திய விமானப்படையை இந்தியாவிலேயே முதல் முறையாக பாராட்டியவர் ராகுல் காந்தி அவர்கள். ஐ சல்யூட் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொன்னார். கேள்வி எந்த கேள்வினா, 300 பேர் இறந்ததா சொல்கிறீங்க? ஒருத்தர் 350ங்கிறாரு, ஒருத்தர் 400ங்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் 250ங்கிறாரு, இன்னொரு அமைச்சர் யாருமே இறக்கலைங்கிறாரு அலுவாலியா, மரணமே ஏற்படலை, உயிர்ப்பலியே ஏற்படலைங்கிறாரு. ஆக 0, 200, 250, 300, 350, 400 அப்படின்னு கேள்வி கேட்டால் அது இந்திய விமானப்படையை குறை கூறுவதாக அர்த்தம். அது எது உண்மைன்னு கேட்குறோம். எது உண்மைன்னே கேட்க முடியாட்டி தேச துரோகமா? இது என்ன கேள்வி? பத்திரிகைகளை படிக்க சொல்லுங்கள், அல்லது இந்த பேட்டியை தயவுசெய்து அந்த ரெண்டு பேருக்கும் அனுப்புங்க, ரெண்டு அமைச்சர்களுக்கும் அனுப்புங்க. தேசப்பற்று, தேச பாதுகாப்பு அப்படின்ற விஷயங்களை பிஜேபி தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இந்த தாக்குதல்
இது தொடர்பான ஊடக செய்திகள் அப்படின்றது வந்து அடுத்து வரந்த கருத்து கணிப்புகள், வட இந்தியாவில் நடக்கிற பல்வேறு தொலைக்காட்சிகள் செய்தி ஊடகங்களில் நடத்துகிற கருத்து கணிப்புகளில் புல்வாமாவுக்கு பிறகு, பாலக்கோட்டுக்கு பிறகு இப்படின்னு சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து பாஜகவோட செல்வாக்கை, மோடியோட செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது. இது யார் சொல்கிறா? கருத்து கணிப்புகளில் எல்லா கருத்து கணிப்புகளும் அதை வெளிப்படுத்துகிறாங்களே. நீங்கள் ஊடகத்தினுடைய பிரதிநிதி. ஆனால் இந்திய ஊடகங்கள் 5 ஆண்டுகளிலே எந்த அளவுக்கு கைப்பற்றப்பட்டு விட்டன என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தேசப்பற்ற காங்கிரஸ் கட்சிக்கு, திராவிட கட்சிகளுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் பாடம் சொல்ல வேண்டிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. இந்த நாட்டில் ஏழைகள் இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க, இளைஞர்கள் விவசாயிகள் மிகுந்த துன்பத்தில் இருக்காங்க, கடன்பட்டு இருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதையெல்லாம் தேர்தலில் நாங்கள் சொல்கிறோம், அவர்கள் சொல்ல முடியாது. அதை நீங்கள் மறந்துடுறீங்க. பாரதிய ஜனதா கட்சி இதை சொல்ல முடியாது. ஆகவே தான் திசை திருப்பும் வகையில் தேசப்பற்று தேசப்பற்றுங்கிற முரசை கொட்டுறாங்க. இப்போ நான் என்ன தேச துரோகியா, தேசப்பற்று இல்லாதவனா, இல்லை ராகுல் காந்தி தேசப்பற்று இல்லாதவரா, இல்லை மற்ற கட்சி தலைவர்கள் தேசப்பற்று இல்லாதவர்களா? எல்லாருமே தேச துரோகிகள், தேசப்பற்று இல்லாதவர்கள். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மட்டும்தான் தேசப்பற்று உள்ளவர்களா? இது என்ன வேடிக்கையான பேச்சு! இதை நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கிட்டு ஊடகத்தில் கேள்வி கேட்குறதா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் தேச துரோகிகள்னு சொல்லுங்கள், சொல்லுங்கள். உங்களுக்கு தேசப்பற்று இல்லைன்னு விரலை நீட்டி என்னை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பங்கேற்ற சிறப்பு நேர்காணலின் முழு தொகுப்பு நமது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நாளை ஒலிபரப்பாகும். நீ 2014 ஆண்டுக்கு முன்பு மக்கள் தன்னை அரிதாகவே அறிந்திருந்ததாகவும், எதிர்கட்சிகளின் விமர்சனங்களை தன்னை பிரபலமாக்கியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நானும் காவல்காரன் எனும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாஜக தொண்டர்களிடையே பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் 500 இடங்களில் இருந்து பாஜக தொண்டர்கள் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். அப்போது நாட்டுக்காக பாடுபடுகின்ற அனைவருமே காவல்காரர்கள்தான் என அவர் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக அரசு சாதித்த அனைத்துமே மக்களின் பங்களிப்பாலேயே சாத்தியமானதாகவும் அவர் கூறினார். 2014 ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது மக்கள் தன் மீது நம்பிக்கை வைத்து நாட்டுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை அளித்ததாக தெரிவித்த பிரதமர் மோடி, பதவியேற்றது முதல் நாட்டின் வளங்களை ஊழலின் பிடியில் இருந்து பாதுகாத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளித்தார். எமிசாட் உள்ளிட்ட 29 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C-45 ராக்கெட் நாளை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்படுவதற்கான கவுண்ட் டவுன் இன்று காலையில் தொடங்கியது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ உலகிலேயே முதல் முறையாக 3 வெவ்வேறு புவி வட்டப்பாதைகளில் செயற்கைக்கோள்களை நாளை காலையில் செலுத்த உள்ளது. நாளை காலையில் 9:27 PSLV-C-45 ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கான 27 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 6:27 தொடங்கியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து இந்த ராக்கெட்டானது ஏவப்படுகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்த எமிசாட் செயற்கைக்கோளை இந்த ராக்கெட் சுமந்து செல்கிறது. ராணுவ உளவு பயன்பாட்டுக்கான செயற்கைக்கோளே இந்த எமிசாட் என கூறும் இஸ்ரோ, இதன் எடை 436 கிலோ என்றும் தெரிவித்துள்ளது. இது உள்நாட்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO மையத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும். இதேபோல் அமெரிக்கா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் 28 செயற்கைக்கோள்களையும் PSLV-C-45 ராக்கெட் சுமந்து செல்லவுள்ளது. 3 வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகளில் இந்த செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட உள்ளன. முதலில் 753 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்த சுற்றுவட்ட பாதையில் எமிசாட்டை PSLV-C-45 ராக்கெட் செலுத்திய பிறகு இதர செயற்கைக்கோள்கள் 504 கிலோமீட்டர் மற்றும் 485 கிலோமீட்டர் உயர சுற்றுவட்ட பாதைகளில் செலுத்தும். இதற்காக ராக்கெட்டின் என்ஜின்கள் 4 முறை ரீஸ்டார்ட் எனப்படும் மறுதொடக்க செயல்பாட்டிற்கு உள்ளாக்கப்பட உள்ளதாக கூறியுள்ள இஸ்ரோ, உலகிலேயே முதல் முறையாக இந்த முயற்சியை மேற்கொள்ள இருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. இதனிடையே ராக்கெட் ஏவும் நிகழ்வை பொதுமக்கள் நேரடியாக பார்த்து ரசிப்பதற்காக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளம் அருகே நவீன வசதிகளுடன் அரங்கம் ஒன்றை இஸ்ரோ கட்டமைத்துள்ளது.
இந்த அரங்கத்தில் இருந்து சுமார் 5000 பேர் ஒரே நேரத்தில் ராக்கெட் ஏவுதலை நேரடியாக பார்க்கலாம். இந்த அரங்கம் ஏவுதளத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் ராக்கெட் ஏவுதளத்தை முழுமையாக காணும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், ராக்கெட் ஏவுதல் முடிந்தவுடன் அங்குள்ள விண்வெளி அருங்காட்சியகத்தையும் பார்வையிட முடியும் என கூறியுள்ள இஸ்ரோ, இதற்கு இஸ்ரோ இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து 4 PSLV-C-45 ராக்கெட் ஏவப்படும் நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இஸ்ரோ தலைவர் சிவன் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது ராக்கெட் ஏவப்படுவதை பொதுமக்கள் 1000 பேர் நேரில் காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். என்ன ஒரு சிறப்பம்சம் இந்த ராக்கெட்ல என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் வந்து முதல் முதலாக காமன் பப்ளிக் வந்து இந்த ராக்கெட் லான்ச் பண்றத பார்க்கறதுக்காக வந்து அலோவ் பண்றோம். நாங்கள் இதற்காக வந்து ஒரு பெரிய கேலரி உருவாக்கியிருக்கிறோம். முதல் கட்டமாக வந்து நாளை உள்ள ஏவப்படுற ராக்கெட்டை பார்க்கறதுக்காக 1000 பேரை விடுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். முதல் சோதனை வட்டமாக இது வெற்றியடைந்தால் இனிவருடைய எல்லா ராக்கெட் லான்ச்லேயும் வந்து காமன் பப்ளிக் வந்து அவங்க வந்து ராக்கெட் லான்ச் பார்க்கலாம்.